ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் மானசாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ஆந்திரா ஸ்டைல் வெல்ரிக்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோஸை லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் என்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அண்ட் 2 காஞ்ச மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 10-12 உரிச்ச பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாயும் பாதியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளரிக்காய் 1 கப் சேர்த்துக்க போகிறோம். வெள்ளரிக்காவை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமாவும் நமக்கு நல்லா பீஸ் பீஸாக கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சின்ன பீஸ் மாங்காயும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மாங்காய் இல்லைனா நீங்கள் புளியையும் கரைச்சி தண்ணி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ நம்ம 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம மூடி வைக்க போகிறோம் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பட்டர். இந்த பட்டர் ஆட் பண்ணுறதால நல்லா டேஸ்ட் வரும். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கோம். இந்த டைமில் நான் 1 கப் தோரம் பருப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு நம்மளோட வெள்ளரிக்காய் கூட்டு இன் ஆந்திரா ஸ்டைல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.